இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம். முத்திரமிஷனர் தலைவர் தமிழ்நாடு நலர் சங்கம். சிறு வயது முதல் தன் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து உலகம் போற்றும் அளவிற்கு தமிழகத்தில் 70க்கும் மேற்பட்ட நகரங்களில் தங்களது கிளைகளை பரப்பி வசந்தன்கோ என்கின்ற மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இன்றைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர், நாங்குநேரி சட்டமன்றத்தில் 2006-2016 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், காங்கிரஸ் கட்சியில் வர்த்தகன் என்று ஒரு அணியை உருவாக்கி இந்திய அளவிலே திரும்பி பார்க்க வைத்தவர், இப்படி பல முன்னுதாரணத்துக்கு சொந்தக்காரரான எங்களுடைய பெருமைக்குரிய அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்களுடைய மறைவிற்கு தமிழ்நாடு நல சங்கம் சார்பாக தீப அஞ்சலியும் மலர்தூவி அஞ்சலியும் கண்ணீருடன் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் தமிழக அரசிற்கு எங்களுடைய கோரிக்கையாக ஒரு நடிகர், இசைக்கலைஞர், நாடக நடிகர்களுக்கு கலைமாமணி விருது வழங்குவது போல அரசு அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்களுக்கு எப்படி நல்லாசிரியர் விருதோ வீரதீரல் செயற்பிறந்தவர்களுக்கான விருதோ சுதந்திர தினத்தின் அன்று வழங்கப்படுவது போல இந்த நாட்டினுடைய வருவாயை தங்களது வியாபாரம் மூலம் அரசுக்கு சேவையாக செய்து வரும் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு தொழில்துறையில் சாதனையாளர்கள் திகழக்கூடிய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் எச் வசந்தகுமார் அவருடைய பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா என்று வணிகர்களுக்கு, சிறந்த வணிகர்களுக்கு இவரது பெயரில் எச் வசந்தகுமார் விருது என்ற பெயரில் விருது வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக்கி உழைத்து உயரக்கூடிய வணிகர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் இதுவரையும் எந்த விருதுகளும் தமிழகத்தில் உருவாக்கப்படவில்லை. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி செய்ய வேண்டும். அவருடைய இந்த ஆட்சி காலத்திலே அதை அறிவிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.